தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழ் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வட்டார இயக்க மேலாளர், பிளாக் மிஷன் மேனேஜர், வட்டார ஒருங்கிணைப்பாளர், பிளாக் கோஆர்டினேட்டர், காலி பணியிடங்களுக்கான தகுதியான பெண் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் என்ஐசி மூலமாக வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். இதற்காக காலியாக உள்ள 3 வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் 24 வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து நிரப்புகிறாங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வட்டார இயக்க மேலாளர்கள் அலுவலகம்னு பார்த்திங்கன்னா, கடையநல்லூரில் 1, மேலே நீலத நல்லூரில் 1, குருவிக்குளத்தில் 1. வட்டார ஒருங்கிணைப்பாளர் அதாவது கோஆர்டினேட்டர் இருக்காங்களையா, பிளாக் கோஆர்டினேட்டர், ஆலங்குளத்தில் 2, கடையம் 2, கீழப்பாவூரில் 2, செங்கோட்டையில் 3, தென்காசியில் 1, வாசுதேவ நல்லூரில் 2, கடையநல்லூரில் 3, குருவிக்குளம் 3, மேல நீலிதம் நல்லூர் 2, சங்கரன் கோவில் 4. சரிங்களா? ஓகே. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா பிளாக் மிஷன் மேனேஜர் வட்டார இயக்க மேலாளர்களுக்கு தேவையான தகுதிகள், ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு தெரிச்சு பெற்றிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் கணினி படித்திருக்க வேண்டும், சான்றிதழ் வச்சுருக்கணும். சரிங்களா? அல்லது கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கணினி பயன்பாட்டு அறிவியலில் வந்து அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து எம்எஸ் ஆஃபீஸில் 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம், சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா. ஓகே. 1/7/2022 28 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வாழ்வாதார இயக்கம் துறை சார்ந்த திட்ட செயல்பாடுகளில் குறைந்தபட்சம் 3 வருடம் அனுபவம் இருக்கணும், அதாவது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் மூலயமா நடத்தக்கூடிய திட்டத்தில் செயல்படுத்த குறைந்தபட்சம் 3 வருடம் அனுபவம் இருக்கணும். விண்ணப்பதாரர்கள் வந்து தென்காசி மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிடென்ட் கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பிளாக் கோஆர்டினேட்டர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தெரிச்சு பெற்றிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸில் குறைந்தபட்சம் 6 மாத காலம் கணினி படித்திருக்கக்கூடிய சான்றிதழ் பெற்றிருக்கணும். சரிங்களா? இதுவும் சேம் தான். 1/7/2022 28 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதுவும் அதே மாதிரி குறைந்தபட்சம் 2 வருஷம் லைவ்லிஹுட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனில் வந்து செயல்பாட்டில் இருந்திருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி இதுலேயும் வந்து விண்ணப்பதாரர் சம்மந்தப்பட்ட வட்டாரத்திற்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணியிருந்த வட்டாரத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மாவட்ட ஆட்சியரகம் தென்காசி 627811 இந்த அட்ரஸில் வந்து விண்ணப்பங்களை வந்து நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? ஓகே. கடைசி நாள் வந்து இந்த ஆஃபீஸ்க்கு கலெக்டரேட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு 20/10/2022 வந்துடணும். சரிங்களா? ஓகே. எப்படி வந்து நமக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் இருந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இது முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு நபர்களை வந்து 1 வருட காலத்தில் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் பேசிஸ் 1 இயர் வந்து உங்களுக்கு இதில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பணியில். ரைட்டுங்களா? அந்த பணியை பொறுத்து ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிப்பாங்க. உங்களோட ஒர்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஜாபை வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே. இதில் 20/10/2022 நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். சரி.